வந்து இந்த மாதிரி ஒரு தபால் அனுப்புறதுக்காக வந்தேன். அந்த தபாலில் வந்து வழக்கமாக நாங்கள் வந்து தமிழ் மொழியில் தான் அனுப்புனர் பெறுநர் முகவரி வந்து எழுதியிருப்போம். அப்போ அந்த கவுண்டரில் வந்து ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் வழக்கமாக இருக்கக்கூடியவர் இல்லை. அவர்கிட்ட இந்த கவரை கொடுக்கும்போது அவர் பார்த்துட்டு ஹிந்திலேயே பேசினார். என்னன்னா பக்கத்தில் இருந்து ஒருத்தர் அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு முகவரி இங்கிலீஷில் எழுதி கொடுத்தோம். அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு மொழியும் தெரியாதவங்களை கவுண்டரில் வச்சுருக்கீங்களா, இதை எப்படி அனுப்புறது அப்படின்னா, உடனே நாளைக்கு வாங்க வேற ஆளை போடுவோம் அப்போ அனுப்புவோம் அப்படின்னாங்க. இன்றைக்கி இந்த தபாலை எமர்ஜென்சி தபால், இது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டோட நாங்கள் கரெக்டாக அனுப்ப வேண்டிய தபால் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அனுப்ப முடியாதுனாங்க. இப்போ இந்த மாதிரி அனுப்ப முடியாதனால தமிழில், தமிழ்நாட்டில் நாங்கள் ரெகுலராக என் கூட ஒரு 7-8 பேர் இருந்தாங்க தபால் அனுப்புறது, யாருக்குமே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ரெகுலராகவே தமிழில் எழுதி, தமிழில் தான் அனுப்புனர் பெறுநர் எழுதி அனுப்புவோம். நாங்கள் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். இப்போ நோட்டீஸ் அனுப்புவோம், எங்கள் லோக்கல் லெவலில் அஃபீஷியல் யாருக்காக தான் அனுப்புவோம். எல்லாமே தமிழ் மொழியில் தான் நாங்கள் எப்போவுமே அனுப்புவோம். சரி, இங்கிலீஷில் எழுதலாம், இங்கிலீஷும் தெரியாதுங்க, ஹிந்தி மட்டும்தான் தெரியுங்க. ஹிந்தியை மட்டும் நாங்கள் ஹிந்தியில் எப்படி எழுதி கொடுத்து இங்கே வந்து நாங்கள் வந்து தபால் அனுப்ப முடியும்? இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கோயில்பட்டி போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது தபால் அனுப்புறதுக்கு முறையான ஆட்களை வந்து போடணும். தமிழ் தெரிந்த தமிழ் மொழியில் உள்ளவங்களை, தமிழர்களை வேலைக்கு அமர்த்தணும். ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சவங்களை போட்டிருக்கிறதுனால மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. நேற்று 10 பேர் தபால் அனுப்ப முடியாமல் ரிட்டர்ன் போயிட்டாங்க. அதை வந்து ஒரு புகாராக வந்து தலைமை போஸ்ட் மாஸ்டருக்கும் நேற்று ஒரு புகாராக சொல்லிட்டு போயிருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுக்கும், இனிமேல் இந்த மாதிரி நடக்கான்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.